ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பையன் தன்னோட பயத்தை எப்படி எதிர்கொள்கிறாங்கிறது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போவோம். ஒரு ஊரில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் அவனோட டெஸ்ட்டுக்காக படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் படிச்சுட்டு இருக்கும்போது அவனோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் எதுக்கு இருக்கணும், இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பித்தான். அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கருப்பு சிலந்தி ஒன்று வந்தது. அதை பார்த்துட்டு அதை கண்டுக்காமல் விட்டுட்டான். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் இவனுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையில் நாம் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தான். அவன் யோசிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த சிலந்தி பூச்சி வந்துக்கிட்டே இருந்தது. சரி, என்னடா இந்த சிலந்தி பூச்சி வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலந்தி பூச்சி மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தினான். அவன் அந்த சிலந்தி பூச்சி மேலே கவனம் செலுத்த செலுத்த அந்த சிலந்தி பூச்சி வளர்ந்துக்கிட்டே போச்சு. இதே மாதிரி ஒரு ஒரு நாளும் அவன் யோசிக்க யோசிக்க அந்த சிலந்தி பூச்சி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சிலந்தி பூச்சி வர வர அதோட சைஸும் இவன் கவனம் செலுத்த செலுத்த அதிகமாகிக்கிட்டே இருந்தது. இதை பார்த்து இவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஒரு நாள் இவன் யோசிக்க ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி அந்த சிலந்தி பூச்சியும் வருது. அந்த சிலந்தி பூச்சி மேலே கவனம் செலுத்த செலுத்த ரொம்ப பெருசாகிக்கிட்டே போச்சு. அது இவனை விட பெருசாக பார்த்தது. அந்த சமயத்தில் இந்த சிலந்தி பூச்சியை கொன்னுடலாம் அப்படின்னு நினச்சி கிச்சனுக்குள்ளே போய் ஒரு கத்தி எடுத்துருந்து குத்தலான்னு பார்க்குறான். அந்த சமயத்தில் கொஞ்ச நேரத்தில் அந்த சிலந்தி பூச்சி மறைஞ்சு போயிடுச்சு. அடுத்த நாளும் இதே மாதிரி யோசிக்கிறான். அந்த சிலந்தி பூச்சி இவனை விட பெருசாச்சு. அதே மாதிரி கிச்சனுக்குள்ளே போய் கத்தியும் எடுத்துட்டு வரான். கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்த போது அந்த சிலந்தி பூச்சி மறைஞ்சு போயிடுது. என்னடா அது, இந்த சிலந்தி பூச்சி வருது போகுது வருது போகுது அப்படிங்கிற மாதிரி பயப்படுறான். இதனால் அவங்க சார்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவங்க சார்கிட்ட போய், சார், நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதோ, ஏதாவது ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதோ ஒரு சிலந்தி பூச்சி வருது சார், அது மேலே நான் கவனம் செலுத்த செலுத்த அது பெருசாகிக்கிட்டே போகுது, கவனம் செலுத்தலைன்னா அது மறைஞ்சு போயிடுது. ஒரு நாள் இதே மாதிரி தான் நான் அந்த சிலந்தி பூச்சி மேலே ரொம்ப கவனம் செலுத்தினேன். அது என்னை விட பெருசாக பார்த்தது. அந்த சமயத்தில் நான் கத்தி எடுத்துட்டு அந்த குத்தி கொன்னுடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அது மறைஞ்சு போயிடுச்சு. என்ன சார் பண்ணுறது, நான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த சார், அந்த சிலந்தி பூச்சி பெருசாகுது, ஆனால் அது உன்னை கடிக்க வருதா, உன்னை துன்புறுத்த வருதா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், அது ஒரே இடத்துல தான் இருக்குது, நகரவே இல்லை, அது எதுவுமே என்ன பண்ணலை, எனக்கு தான் அதை பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த சார், அதுதான் உன்னை ஒன்றும் பண்ணலை, அதுக்கு எதுக்கு அதை கொல்ல பார்க்குற, கத்தியை தூக்கி போட்டுரு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மார்க்கர் எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் தராரு. அந்த பையனும் அந்த மார்க்கரை வாங்கிட்டு, இதை வச்சு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அடுத்த தடவை அந்த சிலந்தி வரும்போது அதோடய வயிற்றில் இந்த மார்க்கரால் ஒரு வட்டம் போடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி சார், அடுத்த தடவை வரும்போது போட்டுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு இந்த பையனும் சொல்லிட்டு கிளம்புறான். இதே மாதிரி அடுத்த நாள் அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். யோசிக்கும் போது அந்த சிலந்தியும் வருது. இந்த தடவை அவனை விட ரொம்ப பெருசாகவும் இருக்குது. அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறான். பயந்து அந்த சிலந்தியை விட்டு ரொம்ப நகர்ந்து போயிடுறான். நகர்ந்து போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த சார் சொன்ன ஞாபகமும் வந்தது. ஓடி போய் அவன் பேக்கில் இருந்து அந்த மார்க்கர் எடுத்துகிட்டு வந்து அந்த சிலந்தியோட வயிற்றில் பொறுமையாக போய் அந்த வட்டத்தையும் வரைகிறான். வட்டத்தை வரைஞ்சி கொஞ்ச நேரத்திலே அந்த சிலந்தியும் மறைஞ்சு போயிடுச்சு. மறைஞ்சு போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த விஷயத்த அவங்க சார்கிட்ட போய் சொல்கிறான். சார், இந்த மாதிரி நேற்றும் யோசிக்க ஆரம்பித்தேன், அந்த சிலந்தி பூச்சி வந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிலந்தி பூச்சியில் அந்த சிலந்தி பூச்சோட வயிற்றில் வட்டமும் வரைஞ்சேன், அது கொஞ்ச நேரத்திலே மறைஞ்சு போயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னான். சரி, உன்னோட சட்டையை கழுட்டு அப்படின்னு அவர் அந்த சார் சொன்னார். அந்த சார் சொன்ன மாதிரி இவனும் சட்டையை கழட்டினான்.
அதோ பார் உன்னோட வயிற்ற பார் அப்படின்னு சொன்னார். பார்த்த உடனே அவன் வரைஞ்ச வட்டம் அவனோட வயிற்றில் தான் இருந்திருக்கு. உடனே சார் சொன்னார், இந்த மாதிரி அந்த சிலந்தி பூச்சி ஒன்றும் சிலந்தி பூச்சி இல்லை, அது ஒரு மாயை, அது ஒரு இல்யூஷன், நீனா அதை கற்பனை பண்ணிக்கிற, உன்னோட கற்பனையில் உருவானது. அந்த சிலந்தி பூச்சி எதை குறிக்குதுன்னா உன்னோட பயத்தையும் உன்னால் முடியாத விஷயங்களையும் தான் குறிப்பிடுது. அதனால் அதை நினச்சி நீ பயப்படுற, பயந்துக்கிட்டு உன்னையே நீ அழிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்க. நீ அந்த சிலந்தி பூச்சை குத்துறன்னு சொல்லிட்டு நீ உன்னையே தான் குத்திருப்ப. ஏன்னா அந்த சிலந்தி பூச்சி உனக்குள்ளார தான் இருந்திருக்கு, அது உன்னோட இல்யூஷன். நல்ல வேலை நீ என்கிட்ட சொன்னதுனால உன்னோட உயிர் தப்புச்சு, இல்லைனா நீனே உன்னையே குத்தி கொண்டிருப்ப. இது எல்லாருக்கும் நடக்கிறது தான், அதுக்காக எல்லாரும் அவங்களோட கெட்ட நேரத்தில், அவங்களால் முடியாத சமயத்தில் அவங்க முயற்சி தான் பண்ணணும். அதுக்காக சோர்ந்து போய் அவங்களையே அவங்க அழிச்சிக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு மாயை இருக்குது, ஒரு இல்யூஷன் இருக்குது. அவங்களுக்கு எப்போ பயம் வருதோ இந்த இல்யூஷனும் உருவாகுது. அவங்களால எப்போ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் போகுதோ அவங்களுக்கு அந்த பயம் வருது. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோங்கிற பயம் வருது, அதனால் இந்த இல்யூஷனும் உருவாகுது. ஒரு இல்யூஷனுக்காக அவங்களே அவங்க அழிச்சிக்கிறது சரியான பதில் கிடையாது. அந்த இல்யூஷனை ஓவர் கம் பண்ணி அவங்களால எது பண்ண முடியலன்னு அவங்க நினச்சாங்களோ அதை பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும். அவங்களோட தைரியத்தை வளர்த்துக்கணும். அவங்களோட தைரியத்தை வளர்த்துக்கிட்டா இந்த மாதிரி இல்யூஷனே வராது. இந்த இல்யூஷன் வந்ததுனாலும் அதை முயற்சி பண்ணி ஓவர் கம் பண்ணிடுவாங்க. இதை தான் நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் கற்றுக்கணும் அப்படின்னு அந்த சார் அந்த பையனுக்கும் சொன்னார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரீ கிஃபெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுறங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.